வணக்கம், உங்கள் மீனவன். நாங்கள் பாய்மரம் கேள்விப்பட்டிருப்பியே போட்டுக்கு. பாய்மரம் எப்படின்னு அது எப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கு சொல்ல போகிறோம். பாய்மரம் எதுக்குன்னா, போட்டி ஏதோ பழுதாயிருச்சு அப்படின்னு அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று வந்துக்கிட்டு நம்ம பாய்மரம் காற்று வாவில் நம்ம அடித்தோம்னா நம்ம இன்ஜினு மோட்டருக்குலாம் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, டீசல் கம்மியாக போகும். அந்த பாய் அடிக்கிறதுனால அது எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன், பாருங்கள். மரத்தை செவ்வாறி இந்த வாரி உடஞ்சு வச்சு, அதனால இப்ப இந்த இதே கயிறை இதுல தான் கட்டுவோம். சென்டர்ல இப்ப உடஞ்சனால இந்த சைடு இந்த சைடு ரெண்டு கயிறு போட்டு கட்டுவோம். ஒரு கயிறு தான் போடுவோம், உடஞ்சனால ரெண்டு கயிறு மூணு. கம்புக்கு பேர் பருமல், இதுக்கு பேர் பருமல். இந்த பருமல் முடிஞ்சு வச்சு காலையில காத்து வேகமாடுச்சதுல முறிஞ்சிட்டு இந்த பருமல். அதனால என்ன பண்ணோம்னா, ஒரு ஒட்டு கம்பை போட்டு கட்டி வச்சிருக்கோம். ஏன்னா வேற எப்படியாவது ஆத்திரவசத்துக்கு பயன்படுத்தணும், இந்த ஒட்டு கம்பு போட்டு கட்டி வச்சிருக்கோம். இந்த ஆஞ்சான நிலைய வைக்கணும். எப்படி வைக்கணும் நிலையம், அந்த இதுதான். இதுக்கு பேர் வந்து நிலையம், இதுக்கு பேர் தான் நிலையம். பாருங்க, இப்படிதான் இதுக்கு வைக்கணும், இந்த நிலையம் வைக்கிறது. ஏன்னா இந்த முடிச்சு வச்சோம்னா இதுல இறுக்கிறது, இப்படி வச்சோம்னா ஈஸியா அவுத்துறலாம். பாய் பொருள் வேகமா இருக்கிறதால முடிச்சு இறுக்கிறது. இப்போ இதை பிடிச்சி இழுக்கணும், இந்த இருக்கு, இதுக்கு பேர் தாமா.
அடிக்கணும். பாருங்க இப்ப போட்டு எப்படி ஓட ஆரம்பிக்குது பாருங்க. இது வந்து நம்ம மோட்டரே இல்லாமையும் இந்த பாயிலேயே கரை போகலாம். அதுதான் பாய் மரம். ஆனால் இது என்ன மோட்டர் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறது, இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பாய் இதை காற்றுக்கு எதுக்க வந்து போக முடியாது. பாய் மரம் காற்றுக்கு சாயவோ காற்றுக்கு ஒன் சைடாகவோ மட்டும்தான் போக முடியும், காற்றுக்கு எதுக்க போக முடியாது. அதனால தான் இன்ஜின் ஒன்று தயாரித்தாங்க. ஆனால் அந்த காலத்தில் கடப்பலகை கண்ணா இப்படி நிறையா இதுகள் யூஸ் பண்ணியிருக்கு. யூஸ் பண்ணி காற்றுக்கு எதுக்கையே பாயில் ஓடுவாங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போம்லாம் யாரும் அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது, எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மோட்ரு இருக்கிறனால காற்றுக்கு சாய அப்புறம் காற்றுக்கு ஒன் சரிவா அப்படி மட்டும் தான் போகிற மாதிரி எல்லாருமே இது பண்ணுவோம். எங்களுக்கு முன்னையும் அவங்க பாய் அடிச்சு போறாங்க ஒரு பாயிலேயே. இதுதான் பாய்மரம், பாய்மர கப்பல். இந்த பாய்மரம் பாய் அடிக்கவும் தான் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வர்றேன். எப்படின்னா இந்த பாய்மரம் வந்துட்டு இப்போ இந்த இப்படியே போகுது, இதே பொசிஷன்ல போகும்போது இன்னும் வந்து இப்படி போய்கிட்டு ஏன் இப்படி திரும்பிச்சுன்னா அப்படியே பாய் இந்த பாய் அப்படி இந்த பக்கம் தர இந்த பக்கம் அடிச்சிடும். அதை தரவணிக்கிறதுன்னு சொல்லுவோம். இந்த பக்கம் இப்படி மறைச்சிடும். அந்த ஒரு சில டைங்களில் என்ன பண்ணுவோம், கவனக்குறைவில் என்ன பண்ணுவோம், அந்த நைட்டு ஓட்டுகள்லாம் அதிகமாக தூக்கம் கண்ணுக்குள்ளே இருக்குமா அப்போ என்ன ஒன்று தூங்கிக்கிட்டு இப்படி பாய் இப்படி தரவணிக்க வச்சுருவோம். இப்படி தரவணிக்க வச்சோம்னா மறுபடி இப்படி மறுபடி நேரம் காற்று பிடிக்க வச்சு நேரம் பாய் பொறுக்கும் போது என்ன பக்கத்தில் இருக்க தூக்கி வீசிடும். அந்த மாதிரி சரட்டுன்னா பாய் போகும் பொறுக்கும்போது. இந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஒரு சம்பவம் நடக்கும்போது என் தம்பி அது சின்ன பையன் கடலுக்கு வந்து ஒரு புதுசு, அப்போ என்ன வந்து இந்த பாய் இப்படி அடித்ததில் தூக்கி தண்ணியில் வீசிட்டான் என் தம்பியை. தண்ணியில் வீசினா ஆனால் என் தம்பி நல்லா நீவான், நீர்னால தண்ணியில் உளுந்து நீஞ்சு போயிட்டா போ காற்று நல்ல வேகம் வேகமாக போகுது பாயினால். அந்த பாயை பிடிச்சி போகிறதுக்குள்ளே பாயை பிடிச்சிட்டோம், பாயை இறக்கிட்டு தான் திரும்பி ஓட முடியும். ஏன்னா பாயை வச்சுக்கிட்டு திரும்பி ஓட முடியும். அதோட பாயை பிடிச்சி திரும்பி போகிறதுக்குள்ள ஆள் மறந்துட்டான். அதோட மாதிரி திரும்ப போய் அவனை போய் தூக்கிட்டு வந்து அப்புறம் ஏற்றணும். எங்களுக்கெல்லாம் பயமாயிட்டு ஒருவேளை பயத்தில் மீன் பெரிய மீன்லாம் வந்து கடிச்சிடுவோம், பயத்தில் தண்ணியில் உள்ளே போயிடுவானோ அப்படின்னு சொல்லி தான் பயந்தோம். அதனால் தைரியமாக இருந்துட்டான், அதோட போய் தூக்கிட்டு வந்தோம். இதுக்கெல்லாம் ஆள் கடல், அது வந்து கிட்டத்தட்ட 200 அடி ஆழம் இருக்கிற கடலில் நீஞ்சான். அது இந்த பாய் மரத்தினால அந்த சம்பவம் யாபகம் வச்சு நீ ஒரு சில விஷயங்களை சொல்லணுன்றதுக்காண்டி இதை நான் சொல்லுவேன். அப்புறம் கமலில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். கமலில் கேட்டிருந்தாங்க கடலில் கொசுங்கு கடிக்குமா கடிக்காதுன்னு. கடல் மேலே அவ்வளோவா கொசுங்கு கடிக்காது. காரணம் என்ன, கடலில் வந்து காற்று எப்போவுமே வேகமாக நிற்கும், கொசு அதிகமாக இருக்காது, அதனால் கடலில் கொசுங்கு கடிக்காது. அப்புறம் இன்னும் சில பேர் கேட்டிருந்தாங்க கடலில் தவளை இருக்குமா முதலை இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கடலில் வந்துக்கிட்டு இது வரைக்கும் தவளை பார்த்தது கிடையாது, முதலையும் பார்த்தது கிடையாது, ரெண்டுமே இருக்க இது வரைக்கும் வாய்ப்பில் கேள்விப்பட்டதும் கிடையாது. அவ்வளோதான். இப்போ இன்னும் நீங்கள் கேட்குற கமாண்டுகளுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக. அப்புறம் அப்புறம் என்னுடைய சேனல் பேர் வந்துக்கிட்டு உங்கள் மீனவன் முக்கையூர். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
அப்புறம் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்குது, அதை அமுக்குனீங்கன்னா என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விழுந்துடும். அப்புறம் என்னுடைய வீடியோ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.